ஏன் சில நாடுகள் பணக்கார நாடுகளாகவும் ஏன் சில நாடுகள் ஏழை நாடுகளாகவும் இருக்காங்க? தகுதிகள் பல இருந்தும் ஏன் நம்ம இளைஞர்களுக்கு சரியான வேலை கிடைக்கிறதில்ல? வெங்காயத்தோட விலை ஏன் பெரிய அளவில் அடிக்கடி மாற்றத்தை சந்திக்கிறது? இந்த கேள்விகளுக்கான விடையை எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதாரத்தில் மட்டுமே சொல்ல முடியும். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது கிரீக்லேருந்து ஃபார்ம் ஆன ஒரு வேர்டு, ஐகோனோமியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட், அதாவது வீட்டு மேலாண்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த எக்கனாமிக்ஸை. ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து அரிஸ்டாட்டல் காலத்தில் இருந்து இதை வந்து வீட்டு மேலாண்மை தொடர்பான அறிவியல் அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. 18th century எண்டில் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நிறையா பேர்னால சொல்லப்படுற ஆடம் ஸ்மித் ஒரு புக்கை லான்ச் பண்ணுறாரு. அதோட பெயர் தான் என் இன்குயரி இன் டு த நேச்சர் அண்ட் கோஸ் ஆஃப் த வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்ட்டு. இதோட ஷார்ட்டாக இந்த புக்கை வெல்த் ஆஃப் நேஷன்னு சொல்லுவாங்க. இந்த புக்கோட கீ கான்செப்டே சயின்ஸ் ஆஃப் வெல்த், அதாவது செல்வத்தை பற்றிய அறிவியல்னு சொல்லியிருந்தார். ஸோ அவரோட கான்செப்ட் படி எக்கனாமிக்ஸ் என்பது ஒரு நாட்டோட செல்வத்தின் தன்மை அண்டு காரணத்தை ஆராயும் ஒரு அறிவியலாகவே இருந்தது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு நாட்டோட செல்வம் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுது, அது எவ்வாறு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் இதோட முக்கியமான சப்ஜெக்டாக அவர் நினைச்சாரு. அரிஸ்டாட்டல் காலத்தில் இருந்து எக்கனாமிக்ஸை பொலிட்டிக்கல் எக்கனாமி, அதாவது அரசியல் பொருளாதாரம்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. எக்கனாமிக்ஸ் ஒரு சயின்ஸோடு ரிலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்கனாமிக்ஸ் சயின்ஸை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எக்கனாமிக்ஸாக சேஞ்ச் பண்ணினார். எக்கனாமிக்ஸோட ஃபாதர்னு 19th century சொல்லப்படுற ஆல்ஃபர்ட் மார்ஷல். ஸோ லேட்டர் 19th century மேத்தமெட்டிக்கல் மாடலிங் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி எக்கனாமிக்ஸோட வேரியஸ் கீ கான்செப்டை யூஸ் பண்ண இவர் ஆரம்பித்தார். இதுக்கப்புறம் தான் பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படிங்கிற வார்த்தையை எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையாக அதிகமாக யூஸ் பண்ணினாங்க. ஸோ ஆல்ஃபர்ட் மார்ஷல் கருத்துப்படி எக்கனாமிக்ஸ் என்பது அன்றாட வாழ்க்கையில் மனிதனை பற்றிய ஒரு ஆய்வு. ஒரு மனிதன் அவனோட வருமானத்தை எவ்வாறு பெறுகிறான், அதை எவ்வாறு பயன்படுத்துகிறான் என்பதை பொருளாதாரம் ஆராய்கிறது. ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒன் சைடு செல்வத்தை பற்றிய ஆய்வாகவும் மறுபுறம் மனிதனை பற்றிய ஆய்வாகவும் இருக்குது. இன்னும் கிளியராக சொல்லணும்னா எக்கனாமிக்ஸ் செல்வத்தை மட்டுமல்ல செல்வத்தை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் ஆய்வு செய்கிறது என்பது தான் உண்மையாக இருக்குது அப்படின்ட்டு ஆல்ஃபர்ட் மார்ஷல் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் தான் எக்கனாமிக்ஸ் பற்றிய லைனல் ராபின்ஸுடைய ஃபேமஸான டெஃபினேஷன் வந்துச்சு. எக்கனாமிக்ஸ் அவர் தேவைகளுக்கும் பல விதமான உபயோகங்களுக்கும் பற்றாக்குறையாக உள்ள வளங்களுக்கும் இடையிலான உறவு, மனிதன் எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்பதை பற்றிய அறிவியல்னு வரையறுத்தார். இந்த டிஃபனேஷனில் சில உண்மைகள் இருக்குது. மனிதர்கள் எல்லையற்ற தேவைகள் உடையவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்களின் எல்லையற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் வளங்களின் எண்ணிக்கையோ எப்போதுமே கம்மியாகவே இருக்குது, இல்லைனா பற்றாக்குறையாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை உள்ள பொருட்களுடைய உபயோகங்கள் வந்து ரொம்பவே அதிகமாகவும் இருக்குது. ஸோ இதனால தான் மனிதர்களுடைய தேவைகளை வரிசைப்படுத்தி எந்த தேவைகளை மனிதன் முதல்ல சூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது பொறுத்து தான் எக்கனாமிக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு லயனல் ராபின்ஸ் வந்து சொல்லியிருந்தார். ஸோ லயனல் ராபின்ஸ் அவருடைய கூற்றுப்படி எக்கனாமிக்ஸ் என்பது சயின்ஸ் ஆஃப் சாய்ஸ், தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு பொருளாதாரம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் யூஸ் பண்ணுற பொருட்களை பற்றி சிந்திச்சு பாருங்கள். உணவு, உடை, இருப்பிடம், டிரான்ஸ்போர்ட், ஹெல்த் கேர், மெடிக்கல், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? இதை எல்லாத்தையும் நீங்களே உற்பத்தி செய்கிறீங்களா? இல்லை, அதை நீங்கள் விலை கொடுத்து வாங்குறீங்க. இதை எப்படி உங்களால் வாங்க முடியுது? ஒன்று, நீங்கள் சம்பளத்துக்காக வேலை செய்கிறீங்க, இல்லைனா உங்களுக்காக வேறு யாரோ வேலை செய்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நம்மளை பல பேருக்கு நாம் விரும்பும் அனைத்தையும் செய்கிறதுக்கு போதுமான வளங்கள் இருக்கிறது இல்லை. இதை தான் ஸ்கேர்சிட்டி, அதாவது பற்றாக்குறைன்னு சொல்கிறோம். இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஒவ்வொரு சொசைட்டியும் ஒவ்வொரு லெவல்லையும் அவங்களோட வளங்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு தேர்வு செய்ய வேண்டியதாக இருக்குது. குடும்பங்கள் தங்களுடைய பணத்தை ஒரு பெரிய கார் வாங்க செலவு செய்கிறதா, இல்லை ஒரு ஆடம்பரமான விடுமுறையில் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கான்னு தேர்வு செய்ய வேண்டியதாக இருக்குது.
தேசிய பாதுகாப்புக்காக நிதி ஒதுக்கலாமா அல்லது சுற்றுச்சூழலுக்காக நிதி ஒதுக்கலாமா அப்படின்னு கண்ட்ரி டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி டைமில் இது எல்லாத்தையும் செய்ய பட்ஜெட்டில் போதுமான மணி நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லை. ஸோ எக்கனாமிக்ஸ் என்பது ஸ்கேர்சிட்டி அண்ட் சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன் பற்றிய ஒரு ஆய்வாகவே இருக்குது. ஜென்ரலாக எக்கனாமிக்ஸ் என்பது வரமற்ற தேவைகளை, அதாவது அன்லிமிட்டட் வான்ஸ் அண்ட் நீட்ஸ், பற்றாக்குறை உள்ள வளங்களுடன் அன்லிமிட்டட் ரிசோர்ஸுடன் சமரசம் செய்ய வேண்டியதாக சூழ்நிலையிலாகவே இருக்குது. ஸோ ஃபைனலாக எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு கேட்குறீங்களா? ஒன்லைனில் சொல்லணும்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது கமோடிட்டியோட ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு கன்சம்ஷன் பற்றிய சோசியல் சயின்ஸ் தான் எக்கனாமிக்ஸ்னு சொல்லலாம். எக்கனாமிக்ஸ் எல்லாருடைய வாழ்க்கையும் பாதிக்குது. பொருளாதார அறிவு நமக்கு வெல்த், பாவர்ட்டி, க்ரோத், ட்ரேட், மணி, ஜாப்ஸ், இன்கம், டிப்ரெஷன், ரெசஷன், ப்ரைஸ்னு இதை சுற்றி இருக்கு ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபைனலாக டைலர் கோவன் சொல்கிற ஒரு கூற்றை சொல்லி நான் வந்து முடிச்சுக்கிறேன். பொருளாதாரம் எல்லா இடங்களிலும் உள்ளது, மேலும் பொருளாதாரத்தை புரிந்து கொள்வது சிறந்த முடிவுகளை எடுக்கவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழவும் உதவும். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்னால் என்ன, எதுக்காக நாம் எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.